இன்றைய சிந்தனைக்கு வேதியியல் துறை பேராசிரியர் ஒருவர் ஆய்வுக்கூடத்தில் மாணவர்களோட பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாலு மாணவனை அழைத்து நாலு டெஸ்ட் டியூப கையில கொடுத்து அதுல முக்கால் அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படி சொல்றாரு. இந்த நான்கு மாணவர்களும் போய் அத தண்ணி பிடிச்சின் வந்தாங்க. அங்க டெஸ்ட் டியூப் ஹோல்டர் வச்சிருக்காரு, அதுல வைக்க சொன்னாரு. வெச்சிட்டு அந்த நாலு பேருக்கிட்டயும் ஒத்தனை போய் ஒரு சின்ன கல்லு கொன்ற சொன்னாரு. ஒத்தனை போய் கொஞ்சம் பஞ்சு வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. இன்னொருத்தனை போய் கொஞ்சம் மண்ணு கொண்டு வான்னு சொன்னாரு. நாலாவது பையனை கிச்சனுக்கு போய் கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. நாலு பேரும் அவைகளை கொண்டு வந்தாங்க. முதல் டெஸ்ட் டியூப்ல கல் போட சொன்னாரு. ரெண்டாவது டெஸ்ட் டியூப் தண்ணியில பஞ்சு போட சொன்னாரு. மூணாவது டெஸ்ட் டியூப்ல மண்ணை போட சொன்னாரு. நாலாவது டெஸ்ட் டியூப் தண்ணியில சர்க்கரையை போட சொன்னாரு. இப்படி நாலும் போட்ட பிறகு அந்த ஹோல்டர்ல வச்சுட்டு பசங்களுக்கு பாடம் நடத்திட்டே இருக்கிறச்ச அவரு நடுவுல இந்த விஷயத்த சொல்றாரு. உலகத்துல நான்கு விதமான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் டெஸ்ட் டியூப் எடுத்தாரு. அதில் முதல் விதமான மனிதர்கள் இந்த கல்லு போன்ற குணமுடையவர்கள். இவர்கள் சமுதாயத்திலே பிறப்பார்கள், இறப்பார்கள், எந்த மாற்றமும் இருக்காது. அவங்க ஜடம் மாதிரி வாழ்க்கை நடத்துவாங்க. வந்தா போனா இவ்வளவுதான். அவங்களால எந்த விதமான தாக்கமும் சமுதாயத்தில் ஏற்படாது. இது முதல் வகை. இரண்டாவது வகை மனிதர்கள் இரண்டாவது டெஸ்ட் டியூப் எடுத்து சொல்றாரு, பஞ்சு போன்ற குணமுடையவர்கள். இவர்கள் சமுதாயத்தினுடைய ரத்தத்தை உறிஞ்சு தனது வாழ்க்கையை சுகமாக வாழ்பவர்கள். சமுதாயத்தை பத்தி கவலை கிடையாது, சமுதாயத்தை உறிஞ்சிப்பாங்க தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய மேம்பாட்டுக்காக. இது இரண்டாவது வகை மனிதர்கள் அப்படி சொல்லி அதை வச்சுட்டு மூணாவது டெஸ்ட் டியூப் எடுத்தாரு. இவர்கள் அரசியல்வாதிகள் போன்ற குணமுடையவர்கள். இவர்கள் மண்ணு. இவர்களால் சமுதாயத்திலே மிகப்பெரிய கலக்கம் ஏற்படும். இவர்கள் சமுதாயத்தில் இணைவார்கள். இவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். சமுதாயத்தினுடைய நிறமே மாறிடும். அப்படிப்பட்ட தாக்கம் ஏற்படுத்தி ஆனால் அதை ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் அழிவு பாதையிலே எடுத்து செல்பவர்கள். இது மூன்றாவது வகை மனிதர்கள். நான்காவது வகை மனிதர்கள் பாரத நாட்டிலே அதிகமாக இருப்பவர்கள். இவர்கள் சர்க்கரை போன்ற குணமுடையவர்கள். இவர்கள் சமுதாயத்திலே இரண்டர கலந்து இருப்பார்கள். ஆனால் இவர்கள் இருப்பது தெரியாது. ஆனால் இவர்கள் அருகிலே சென்று அவர்களுடன் பழகினால் சர்க்கரையை போன்ற இனிப்பார்கள். இவர்கள் சுவை மிக்கவர்கள். இவர்களால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் சமுதாயத்திலே வந்து கொண்டிருக்கும். இவர்கள் மாற்றத்திற்காகவே பிறந்தவர்கள் அப்படி சொல்லி நாலாவது வச்ச. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் எந்த வகை, நாம் மற்றவர்களுடைய சுவைக்காக, மற்றவர்களுடைய சுகத்திற்காக, மற்றவர்களின் நலனுக்காக, மற்றவர்களின் மேம்பாட்டிற்காக நாமும் வாழ்ந்து சொந்தமாகவும் இனித்து சமுதாயத்தையும் இனிக்க செய்கின்றோமா? இதுவே இன்றைய சிந்தனை.